சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற விடயம், நால்வரை மீட்க 270 அப்பாவிகளை கொன்ற விவகாரம், போர்க்குற்றம் என்று ஐநா மனித உரிமைகள் அமைப்பு திட்டவட்டம். ரஃபாவில் உக்ர சண்டை, அதிகாரியையும் இராணுவத்தினரையும் சில மனத்தளங்களில் இழந்த இஸ்ரேல், உக்ரைன் உலக அமைதி உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் 90 உலக நாடுகளின் தலைவர்கள், கழிவுடன் பலூன்களை அனுப்பி அட்டூழியம் செய்த வடகொரியா எல்லையில் திடீரென்று துப்பாக்கிச்சூடும், விமான விபத்து, மலாவியின் துணை ஜனாதிபதி மரணம், ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் முடிவுக்கு பலியான பிரான்ஸ் அரசாங்கம், இவை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். 4 பணைய கைதிகளை மீட்க காசா பகுதியில் அப்பாவி மக்கள் பலர் கொல்லப்பட்ட சம்பவம் போர்க்குற்றம் என்று ஐநா மனித உரிமைகள் அமைப்பு கூறுகின்றது. அது மட்டுமன்றி மக்கள் அடர்த்தியாக வாழும் பகுதியில் பணைய கைதிகளை ஹமாஸ் படைகள் சிறை வைத்ததும் போர்க்குற்றத்தின் ஒரு பகுதி என்று குறிப்பிட்டுள்ளனர். மத்திய காசாவின் நுஷ்ரேட் பகுதியில் சனிக்கிழமை முன்னெடுக்கப்பட்ட வான் தாக்குதலை அடுத்தே 4 இஸ்ரேல் பணைய கைதிகள் மீட்கப்பட்டார்கள். இந்த பகுதியில் இருவேறு குடியிருப்புகளில் ஹமாஸ் படைகள் பணைய கைதிகளை சிறை வைத்திருந்தனர். இங்கிருந்த 4 மீட்கும் பொருட்டு இஸ்ரேல் முன்னெடுத்த தாக்குதலில் 270 மேற்பட்ட பலஸ்தீன் மக்கள் கொல்லப்பட்டார்கள். இஸ்ரேலின் இந்த நடவடிக்கை போர் விதிகளை மீறும் செயல் என்று ஐநா மனித உரிமைகள் அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. மக்கள் அடர்த்தியாக வாழும் பகுதியில் பணைய கைதிகளை சிறை வைப்பதும் பலஸ்தீன் மக்களின் உயிருக்கும் பணைய கைதிகளின் உயிருக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதும் போர் குற்றம்தான் என்று குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை இஸ்ரேல் தரப்பு வெளியிட்டுள்ள தரவுகளின் அடிப்படையில் இன்னும் 116 பணைய கைதிகள் தற்போதும் ஹமாஸ் பிடியில் உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. அடுத்து காசாவின் நிலைமைகள் வருத்தத்திற்குரியது என்று விவரிக்கும் ஐநா தலைவர் ஹுட்ரஸ், சமீபத்திய போர் நிறுத்த திட்டத்தில் அனைத்து கட்சிகளும் உடன்பாட்டை எட்ட வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். சமீபத்தில் ஜனாதிபதி ஜோ பைடன் கோழிட்டு காட்டிய அமைதி முயற்சியை தான் வரவேற்பதாகவும், மேலும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு ஒரு உடன்பாட்டுக்கு வருமாறும் அனைத்து தரப்பினரையும் கேட்டுக்கொள்வதாக அவர் கூறுகின்றார். இவ்வாறு ஒருபுறம் பேச்சுவார்த்தைகள் போர் நிறுத்தம் பற்றிய பேச்சுக்கள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருகின்ற நிலையில், மறுபுறம் பார்த்தால் காசாவை ஆக்கிரமித்துள்ள இஸ்ரேலிய இராணுவத்துடன் நேற்று அங்குள்ள போராளிகள் நேரடி மோதலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ரஃபாவில் நடந்த இந்த கடுமையான சண்டையின் போதும் இஸ்ரேலின் கிவாடி படையினர் இருந்த ஒரு அதிகாரியும் 3 வீரர்களும் கொல்லப்பட்டதாகவும் இதில் பலர் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றன. மறுபுறம் பார்த்தால் ஜோர்டானில் நடைபெறுகின்ற உச்சி மாநாட்டில் பலஸ்தீன் அதிபர் மஹமூத் அப்பாஸ் சில கருத்துக்களை கோரியிருக்கின்றார். அதாவது, காசாவில் பலஸ்தீனியர்களின் கஷ்டங்களை எடுத்துரைப்பதன் மூலம் அவர் தனது உரையினை தொடங்கி காசாவாழ் மக்களுக்கு மருத்துவ உதவி மற்றும் உணவு மிகவும் தேவை என்பதை வலியுறுத்தி கூறியிருக்கின்றார். எல்லை கடக்கும் இஸ்ரேலின் கட்டுப்பாடுகளால் இவை தடைப்பட்டுள்ளது என்பதையும் மீண்டும் கூறியுள்ளார். குறிப்பாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் மற்றும் பிற சர்வதேச மத்தியஸ்தர் கடவைகளை திறக்க இஸ்ரேலுக்கு அதிக அழுத்தம் கொடுப்பதில் பெரும் பங்கு வகிப்பதாகவும், பலஸ்தீன் மக்களின் துன்பங்களை நிறுத்துவதற்கான நேரம் இது என்றும் அவர் கூறுகின்றார். அடுத்து சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருக்கின்ற உக்ரைன் அமைதி உச்சி மாநாட்டில் 90 உலக நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கொள்வதாக அந்த நாட்டு அரசு கூறியிருக்கின்றது. ஜூன் மாதம் 15 மற்றும் 16 தேதிகளில் சுவிட்சர்லாந்தில் உக்ரைன் உலக அமைதி உச்சி மாநாடு இடம்பெற இருக்கின்றது. அந்த மாநாட்டில் பங்கேற்க 90 உலக நாடுகளின் தலைவர்கள் சம்மதம் தெரிவித்திருப்பதாக சுவிட்சர்லாந்தின் அதிபரான வயோலா ஆம்ஹெட் கூறுகின்றார். ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் இந்த மாநாடு நடத்தப்பட உள்ளது. உக்ரைனின் கோரிக்கையேற்று சுவிட்சர்லாந்து இந்த மாநாட்டை நடத்துவதால் ரஷ்யா அதில் பங்கேற்கப் போவதில்லை என்றும், மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்தைப் போலவே சுவிட்சர்லாந்தும் ரஷ்யா மீது தடைகளை விதித்ததால் அந்த நாடு நடுநிலைமை நாடு அல்ல என்று ரஷ்யா கூற, ரஷ்யாவிற்கு அழைப்பு இல்லை என்று சுவிட்சர்லாந்தும் கூறியிருக்கின்றது. பிரான்ஸ், ஜெர்மனி, அமெரிக்கா முதலான நாடுகள் மாநாட்டில் பங்கேற்கின்றன. ரஷ்யாவும் உக்ரைனும் மாநாட்டில் பங்கேற்காவிட்டால் தாங்களும் பங்கேற்க மாட்டோம் என்று பிரேசிலும் சீனாவும் கூறுகின்றன. சில நாடுகள் மாநாட்டில் பங்கேற்கப் போகின்றனவா இல்லையா என்பது குறித்து இதுவரையில் முடிவு எதையும் தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் உலகரங்கில் ஏற்பட போகின்ற யுத்தமாக வடகொரிய தென்கொரிய யுத்தம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. நூற்றுக்கணக்கான பலூன்களின் கழிவுகளை அனுப்பி தென்கொரியாவை கதிகலங்க வைத்துள்ள வடகொரியா தற்போது பதற்றத்தை அதிகரிக்க செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வடகொரிய வீரர்கள் எல்லையை கடந்த நிலையில் தென்கொரியா துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறப்படுகின்றது. சமீப காலத்தில் நூற்றுக்கணக்கான பலூன்களில் கழிவுகள் மற்றும் குப்பைகளை வடகொரியா அனுப்ப பதிலுக்கு தென்கொரியா ஒலிபெருக்கிகளால் செய்திகள் மற்றும் பாடல்களை ஒலிபரப்பியது. இந்நிலையில் வடகொரிய எல்லையை நோக்கி தென்கொரியா துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறது. பொதுவாக பாதுகாப்பு மிகுந்த பகுதியில் இருதரப்பும் துப்பாக்கிச்சூடு நடத்துவதும் வன்முறை சம்பவங்கள் நடப்பதும் வாடிக்கையாகவே பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் நேற்று எல்லையில் ஊடுருவல் சம்பவம் நடந்தது என்றும், தென்கொரிய துருப்புகள் எச்சரிக்கை துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் கூறப்படுகின்றது.
இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்கனவே பதற்றம் அதிகரித்திருக்கின்ற சூழ்நிலையில் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. வடகொரியா வேண்டுமென்றே எல்லை ஊடுருவலை செய்யவில்லை என்று நம்புவதாக தென்கொரியா கூறுகின்றது. அது மட்டுமன்றி சம்பவத்தில் வடகொரியா பதில் தாக்குதல் முன்னெடுக்கவில்லை என்று கூறப்படுகின்றது. கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று சுமார் 12:30 நிமிடமளவில் சில வடகொரிய வீரர்கள் எல்லையின் வடக்கு பகுதியில் வேலையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஆயுததாரிகளாக இருந்தார்கள் என்று சிலரும் கட்டுமான வேலை பொருட்களுடன் காணப்பட்டார்கள் என்றும் கூறுகின்றார்கள். ஆனால் தென்கொரிய தரப்பிலிருந்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதும் அவர்கள் உடனடியாக தங்கள் பகுதிக்கு விரைந்ததாக கூறப்படுகின்றது. இதனால் வடகொரியா தென்கொரியா போர் பதட்டமும் சற்று அதிகரித்திருக்கின்றது. இதற்கிடையில் மலாவியின் துணை ஜனாதிபதி சவுலோஸ் கிளாஸ் லிமா உட்பட காணாமல் போன ராணுவ விமானத்திலிருந்து 9 பேரும் உயிரிழந்து விட்டதாக ஜனாதிபதி லாரஸ் சக்வேரா கூறுகின்றார். 51 வயதான ஸ்லிமா பயணித்த விமானம் தலைநகர் லாங்வேயில் நேற்றைய தினம் காலை 9:17 நிமிடமளவில் புறப்பட்டது. ஆனால் 10:02 நிமிடமளவில் திட்டமிட்டபடி மொஷு விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்க முடியவில்லை. இதனால் விமானத்தின் கட்டுப்பாட்டறைக்கு தலைநகருக்கு திரும்பும்படி உத்தரவிடப்பட்டது. ஆனால் விமானத்தின் தொடர்பு ரேடாரிலிருந்து விலகிச் சென்றதால் விமான போக்குவரத்து அதிகாரிகளால் விமானிகளை தொடர்பு கொள்ள முடியவில்லை. நான் மிகவும் வருந்துகின்றேன். இது ஒரு சோகமான நிகழ்வு என்பதை உங்களுக்கு தெரிவிக்க வருந்துகின்றேன். தேடுதல் மற்றும் மீட்புக் குழுவினர் சிகன்காவா வனப்பகுதியின் அருகே விமானத்தை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். விமானம் முற்றிலும் அடைந்திருக்கின்றது. பயணித்த அனைவரும் உயிரிழந்து விட்டார்கள் என்று ஜனாதிபதி ஜக்வேரா கூறியிருக்கின்றார். மலாவியில் அடுத்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற இருக்கின்றது. இந்த தேர்தலில் முக்கிய வேட்பாளராக போட்டியிடுவார் என்று கருதப்படுகின்ற ஸ்லிமா ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக 2022 கைது செய்யப்பட்டிருந்தார். எவ்வாறாயினும் கடந்த மாதம் அவர் மீதான குற்றச்சாட்டுகளை மலாவி நீதிமன்றம் கைவிட்டுவிட்டது. இந்த பின்புலத்திலேயே இந்த விபத்தில் அவர் உயிரிழந்திருக்கின்றார். முன்னதாக ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி மற்றும் முக்கிய அமைச்சர்கள் சென்ற ஹெலிகாப்டர் விமான விபத்தில் உயிரிழந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல்களின் போது மைக்ரோனின் மையவாத கூட்டணியை தீவிர வலதுசாரிகள் தோற்கடித்ததை அடுத்து அவர் உடனடியாக நாடாளுமன்றத்தை கலைப்பதாக அறிவித்தார். அரசியல் கொந்தளிப்பை தொடர்ந்து பிரான்ஸ் பிரதமர் எலிசபெத் ஃபோன் திங்கட்கிழமை ராஜினாமா செய்தார். அவரது ராஜினாமா கடிதத்தில் மைக்ரோனின் வேண்டுகோளின் பேரில் தான் ராஜினாமா செய்ததாக ஃபோன் பரிந்துரைத்தார். ஒரு புதிய பிரதமரை நியமிக்க ஜனாதிபதியின் விருப்பத்தை மேற்கோள் காட்டினார். 62 வயதான திருமதி ஃபோன் May 2022 மேக்ரோன் 2வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே பிரதமராக நியமிக்கப்பட்டார். பிரதமர் பதவியை வகித்த 2வது பெண்மணி ஆவார். ஆனால் அவர் பதவியில் இருந்த காலம் அரசியல் மற்றும் சமூக அமைதியின்மையால் நெருக்கடிக்கு உள்ளானது. தெருக்களிலும் நாடாளுமன்றத்திலும் பல்வேறு கலவரங்கள் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. புதிய அரசாங்கத்தை நியமிப்பதன் மூலம் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் புதிய வேகத்தை தேட வழிவகுத்தார். 46 வயதான மேக்ரோனின் பதவிக்காலம் 2027 முடிவடைகின்றது. மேலும் அவர் பிரெஞ்சு அரசியலமைப்பின்படி தொடர்ந்து 3வது முறையாக ஜனாதிபதியாக போட்டியிட முடியாது. கன்சர்வேட்டிவ் குடியரசுக் கட்சியுடன் ஒப்பந்தம் செய்து கொண்ட பின்னரே மேக்ரோனின் மையவாத கூட்டணியால் இந்த நடவடிக்கை நிறைவேற்ற முடிந்தது. முதல் சுற்று தேர்தல் June 30 இரண்டாவது சுற்று July 7 இடம்பெறும் என்று மேக்ரோன் நாட்டு மக்களுக்கு ஆற்றியுரையில் கூறினார். ஐரோப்பிய ஒன்றிய தேர்தலின் முடிவு ஐரோப்பாவை பாதுகாக்கும் கட்சிகளுக்கு இது ஒரு நல்ல முடிவு அல்ல என்றும் அவர் ஒப்புக்கொண்டார். அதிக வாக்குகளை பெற்ற தேசிய பேரணி உட்பட பிரான்சின் தீவிர வலதுசாரி கட்சிகள் பிரான்சில் நடந்த ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல்களில் கிட்டத்தட்ட 40% வாக்குகளை பெற்றது என்று மேக்ரோன் குறிப்பிட்டார். இதேவேளை ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் பிரான்சை மட்டுமல்லாது வேறு பல நாடுகளிலும் அரசியல் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரோனின் இறுதிக்காலம் இலகுவானதாக இருக்கப் போவதில்லை என்பதை இது காட்டுவதாக கூறப்படுகின்றது. இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.